பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையிலே மங்களகரமான ஒரு மியூசிக்கை போட்டு வந்து எழுப்பி விடுறாங்க. என்னடா சங்க காணோம்னு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. ரெண்டு அண்டா ஃபுல்லா மஞ்சள் தண்ணி வச்சிருந்தாங்க, பக்கத்துல கலசம் எல்லாம் இருந்தது. உடனே ஹவுஸ்மேட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது எடுத்து எல்லாரும் மேலையும் ஊத்தணும் அப்படின்றது. அப்ப பக்கத்துல இருந்தவங்க இருங்க பிக் பாஸ் சொல்லட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் வெயிட் பண்ற ஐடியா இல்லைங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேல ஊத்தி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாங்கே வருது. ஒரு நல்ல சாங் வைபோட எல்லாரும் ஃபன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. அதாவது இன்னைக்குதான் வந்து தீபாவளி, பட் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் நேத்தே வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பதானே இன்னைக்கு நம்மளுக்கு காட்ட முடியும். அது மட்டும் இல்ல, இவங்க தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கும் போது சாச்சனாவும் கூட சேர்ந்து நல்லாவே ஓடி ஆடி வந்து தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்க. இதைதான் நேத்தே வந்து சத்யா சொல்லியிருப்பாரு, ஏன்னா இந்த புள்ள நல்லா தான் நடக்குது, ஆனா இதுக்கு வந்து 6 மாசம் அவங்க நடக்கிறதுக்கு கால் உடஞ்சிருச்சு, ஐயோ முடியாது, பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியேறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படின்லாம் வந்து பயமுறுத்திச்சுரா, இவை அனைத்தும் நடிப்பான் அப்படின்ற மாதிரி நேத்து வந்து சத்யா சொல்லியிருப்பாரு. பிக் பாஸ் அதை புரிஞ்சிட்டு தான் வந்து நீங்க நடங்க முதல்ல நடந்தாலே சரியாயிடும், அடுத்தவங்களை தூக்கிட்டு போகாதீங்கன்ட்டு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு.